வீட்டுக்கு வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி மந்தர்களையானாலும் மாசக்கடசி பாக்கெண்டி மந்தர்களையானாலும் மாசக்கடசி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி காலை எழுந்தவுடன் காஃபி பின் கடன் வாங்கும் ஹாவி வேட்டி பார்ட்டி நாங்க ஹம்பி டம்பி வள்ளலாக இருந்தும் எங்க பாக்கெட்டி மந்தர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி நாங்க மந்தர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி ஒரு பீஸ் துண்டுறியா இல்ல உங்க அப்பா மாதிரி வாணான்னு சொல்ல போறியா? எனக்கு தர் பீஸ்னா ரொம்ப உயிர். இனிமேலே ஸ்கூல் விட்டு வரும்போது உன் கூடயே இருக்கேன். செல்லம் கண்ணு கண்ணு என்ன மாதிரியே அறிவு. என்னமா ஐயா வள்ளிக்கண்ண அத்தை துணாதா அப்பா உனக்கா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வச்சுக்கிற வா 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 தோரம் பா வா 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 என்னடா கண்ணே ஐஸ்கிரீம் கொடுக்கணும்ப்பா ஒன்னு இல்லாத ஐஸ்கிரீமா அத்தினி ஐஸ்கிரீம் உனக்கு ஒன்னு போதுமா ரெண்டு ஒண்ணுமா முதல்ல ஒண்ணு கூட அதுவும் சரிதான் முதல்ல ஒண்ணுத்த காலி பண்ணு பாத்தியா இது இது நடக்கணு ஐஸ்கிரீம் சூப்பர் ஆகுதா ஆ துண்ணு 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 உனக்கு இல்லாத ஐஸ்கிரீமா இந்த பாருங்க ஐஸ்கிரீம் தரேன் ஆனா நீ அந்த தர்பூஸ் பாயெல்லாம் திங்கவே கூடாது இப்ப நம்ம ரேஞ்ச் என்ன ஐஸ்கிரீம் ரேஞ்சுக்கு வந்துக்கிறோம் தர்பூஸ் பாயெல்லாம் தின்னா நமக்கு கேவலம் தர்பூஸ் துண்றதுன்னு அசிங்கம் இல்லையா மாம்பழம் ஆப்பிள் மாதிரி இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் ஆமாம்ப்பா எனக்கு ஐஸ்கிரீமை விட தர்பூஸ் தான் ரொம்ப பிடிக்கும்
எம் பொண்ணே என்னண்டது பிரிக்கு பாக்குறியா உனக்கு வெச்சிரேன்டி வாங்க 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 வெயில் ரொம்ப அதிகமா கத்தில ஆளுக்கு ரெண்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஆமா ஆளுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுங்க அத்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும் தர்பூசணி சாப்பிடலாமா எனக்கு அப்படி தான் தோணுது ஐயம்மா ஒரு நிமிஷம் இடி வா இங்க வா நான் சொல்றேன் வாங்க ஏங்க உங்களுக்கு என்ன ஒரு 60 வயசு இருக்குமா 59 அப்ப இந்த ரத்த கொதிப்பு எல்லாம் இருக்குனுமே அதுக்கு என்னப்பா இல்லீங்க இப்ப நீங்க தர்பூசணி சாப்பிட்டீங்கனா ரத்த கொதிப்பு அதிகமாயிடுமே அதனால கேட்டேன் முன்னாடியே துப்பு கொடுத்த யாரண்டே சொல்லாதீங்க இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் இது தான் பாய் பின்ன பண்ற ஏமா தர்பூசணி எவ்வளவு 1.30 ரூபாய் யா மர்மளுக்கு தர்பூசணினா உசுறு ரெண்டு பழம் கொடுமா அம்மா எங்க மாமியார் நீங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க ஐயோ ரகசியம்லாம் ஏதில்லைங்க சின்ன விஷயம் அத விடுங்க அந்த தர்பூசணி நீங்க துண்ண போறீங்க ஆமா எங்க வீட்டுக்கு ஒரு முழு பழத்தை வாங்கிட்டு போக போறேன் வீட்டுக்கு முழு பழத்தை வாங்கிட்டு போக போறீங்களா பாவங்க நீங்க உங்க தலையெழுத்து அப்படினா நான் என்னதான் பண்ணிறது ஏ என்ன விஷயம் அந்த தர்பூசல சாகரின் கலந்துக்குது சாகரினா ஓஹோ அதான விஷயம் தாமா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வராங்க மாட்டிக்கினா அடடா இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரா? என் மாமியாருக்கு என் மேல இருக்கிற ஆசை விட அவங்க மேல எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் 3 பழமா வாங்குறேன். அடடடடா இன்ன ஒத்துமே இன்ன ஒத்துமே இதே மாதிரி எல்லாரும் இருந்துட்டா சண்டையே வராது எந்த வீட்லயும். எவ்வளவுமா? 90 ரூபாயமா? இந்தாமா. யோ 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 உனக்கு எம்மா பெரிய மனசியா நான் வியாபாரம் பண்றது உனக்கு பிடிக்கலனா கூட எனக்கோசரம் பேசி பேசி வியாபாரம் பண்றியே நீ மெய்யாலுமே கிரேட்டியா எல்லாரையும் நொல்லு பண்ணதே உனக்கு வேலையா போச்சுடி எப்படியா இருந்தாலும் இப்ப நாம ரெண்டு பேரும் டெம்பரரியா பிரிஞ்சுக்கிறோம் அத்தை நீ பிரிஞ்சுக ஓரமா பண்ணில்ல போ ஏற்கனவே மூஞ்சி அஸ்த கோணல் இது எல்லா ஜனங்களும் நான் சொல்றது நல்ல கவனமா கேட்டுக்கோங்க அந்த தர்பூசணி வாங்காதீங்க துண்ணாதீங்க அதுல சாக்ரின் கலந்துக்குது நான் சொன்னா உங்க நல்லது தான்ப்பா சொல்லுவேன் தயவு செஞ்சு கேளுங்கப்பா அத்தையும் மீறி துண்ணீங்க அப்பால ஹாஸ்பிட்டல்ல போய் பட்டுக்க வேண்டிதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு பவுன்னு சங்கு ஊதிடுவாரு அம்மா தர்பூசணி இங்கயா வாங்கினா ஆமா எப்படி இருக்கு பிரமாதமா இருக்கு பிரமாதமாகுதா நல்லா துண்ணியா முழுகிட்டியா தொண்ட கொஞ்சம் கர 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 கரன்னு இல்ல இல்லையே ஐயா என்ன இல்லன்ற எனக்கே தெரிஞ்ச குரல் அப்படியே கொஞ்சம் கர 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 கரன்னு இருக்குதா அப்படியா ஆம்பா ஒவ்வொரு கூட லைட்டா கலக்குல நெஞ்சு அப்படியே பட 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 நடிச்சுக்கும் தலை சுத்தும் அப்படியே கியாரா இருக்கும் மயக்கம் வரும் வாந்தி வர மாதிரி இருக்கும் நீ பண்ணது நல்லா இருக்குதா மெய்யால சொல்லு
ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுடி வியாபாரம் போட்டின்னு வந்துட்டா எதிராளியே எப்படியாவது கவுத்துடணும் அத்தை நீ தெரிஞ்சுக யோ இன்னதா இருந்தால நான் பொண்டாட்டி இல்லையா அத்தை என்னத்துக்கு இப்ப ஞாபகப்படுத்துற டெம்பரரியா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுகிறோம் அத்தை நீ பிரிஞ்சுக இன்னும் கொஞ்ச நேரத்துல பார் ஐயாவோட ஐஸ்கிரீம் கடை களை கட்டிடும் இங்க நின்னு வேடிக்கை பாரு நான் வரேன் அப்படி இப்படி தான் இருக்கும் அதுக்காக அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க கூடாது டை டை முடிச்சு மாட்டேன் இருக்கு ஐயோ டை கட்டறதுல என்ன இப்படி ஒரு ஆக்ரோஷம் பொறுமையா தான் கட்டுங்களே இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இப்படி அவசர அவசரமா டை கட்டிட்டு எந்த ஆபீஸ்க்கு போறேன் நாயத்துக்கு வெளியில போணும் என்ன தேடுற கஸ்டமர் ஆத்துக்கே வருவா அத ரெடி ஆயிட்டு இருக்கேன் கஷ்டம் ஆமா கஷ்டம் தான் கஷ்டமான தொழில் தான் மேட்ச் மேக்கிங்கிறது சும்மாவா யாரு இங்க மிஸ்டர் மகாதேவன் ஓ அவரை பார்க்க வந்திருக்கீங்களா வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க இது பாருங்க சார் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் இந்திரே இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது நான் நிறைய ஜாதகம் பார்க்க வேண்டியிருக்கு நான் ரொம்ப பிஸி சரி அப்ப நான் வேற இடம் பாத்துக்கிறேன் சரி சரி இருங்கோ இருங்கோ என்ன கோச்சுட்டேல் நான் பிஸி தான் இருந்தாலும் ஆத்துக்கு வந்தவாள நான் திருப்பி அனுப்ப முடியுமா கோச்சுட்டேலே உட்காருங்கோ முதல்ல உட்காருங்கோ சாரை பார்த்தா பெரிய மனுஷமா தெரியுறேள் சார் யாரு எங்கிருந்து வரேள் ஐ அம் கங்காதரன் கன் டைம் கங்காதரன் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் ரொம்ப அழகா இருக்கே சொல்லுங்க மிஸ்டர் கன் டைம் கங்காதரன் ஹவ் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ செவ்வாய் தோஷத்தை பத்தி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன் செவ்வாய் தோஷம் என்ன புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லா தோஷத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இவ்வளவு தோஷங்கள் இருக்கா எனக்கு செவ்வாய் தோஷத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சா போறோம் ஆமா நீங்க செவ்வாய் தோஷ ஸ்பெஷலிஸ்ட் தானே இந்திரே பாத்தியா நான் செவ்வாய் தோஷ ஸ்பெஷலிஸ்ட் சாருக்கு தெரியற அளவுக்கு பிரபலமா இருக்கேன் நீங்க செவ்வாய் தோஷத்துல எந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இதுல அளவு என்ன சார் இருக்கு அளவு ஸ்பெஷலிஸ்ட் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இந்த செவ்வாய் தோஷ ஸ்பெஷலிஸ்ட்ன்ற பட்டத்தை நானா வச்சிருந்தது இல்லை மக்களா பார்த்து எனக்கு கொடுத்த பட்டம் பாருங்க வந்தவரை பேச விடாம நீங்களே எதுக்கு வளவளவளான்னு பீத்தின் இருக்கேன் ஏய் நான் பீத்துக்கல நான் உண்மையை தானே சொல்றேன் சார் இவளுக்கு பொறாமை அதான் எப்படியோ போங்க இந்திரே குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா சார் எனக்கு எனக்கு உங்களுக்கும் தான் என்ன சாப்பிடுறேன் காஃபியா ஜூஸா முதல்ல காஃபி அப்புறமா ஜூஸ் என்ன எனக்கு ஜலதோஷம் உங்களுக்கு அந்த தோஷம் வேற இருக்கா நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க சார் யூ ஆர் ரியலி கிரேட் ஓ நான் காமெடியா பேசுறேனா தேங்க்யூ தேங்க்யூ சார் ஜூஸ் மறந்துடாதீங்க சார் நீங்க முதல்ல டிஃபனே சாப்பிடுங்க சார் அப்புறம் ஜூஸ் காஃபி எல்லாம் சாப்பிடலாம் இந்திரே சாருக்கும் சேர்த்து முதல்ல டிஃபன் எடுத்துட்டு வா டிஃபன் எல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்ற ஆளு நான் இல்லை உங்களை மாதிரி ஜோசிய சிகாமணி வீட்டுல கைய நினைக்கிறது கஷ்டத்தெல்லாம் கழுவுற மாதிரி என்ன சொன்ன நான் ஜோசிய சிகாமணியா ஓ இது கூட ரொம்ப நன்னா இருக்க சார் நீங்க சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளுதான் பட் இருந்தாலும் இந்த இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது சார் சார் என்ன மிஸ்டர் மிஸ்டர் கண்டம் கங்காதரன் என்ன யோசிக்கிறார் அது ஒண்ணுமில்லை இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் செவ்வாய் தோஷமா சார் அதை பத்தியெல்லாம் கவலையை விடுங்கோ அதுக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்கு இந்த ஜோசியமா கிட்ட வந்துட்டேன் இல்லையா கவலையை விடுங்கோ என்னது
ஜோசிமாவா? என்ன சார், பட்டத்தை கொடுத்துட்டு பட்டுன்னு என்னன்னு கேட்குறேன். நான் எதுவும் கொடுக்கவே இல்லையே சார். இப்பதானே ஜோசிய சிகாமணி மகாதேவன் பட்டம் கொடுத்தேன், அதத்தான் ஜோசிமான்னு ஷார்ட்டா சொன்னேன். அப்ப என்ன கடகன்னு சொல்லுவீங்களா? கன் டைம் கங்காதரன். ஓ கட்டக, இது கூட நல்லா இருக்க சார். நீங்க நீங்க கட்டக ராசியா? நீங்க ரொம்ப காமெடி பண்றீங்க சார். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா போது போறதே தெரியல. எங்க அத்துக்கு வரவா எல்லாம் இதுதான் சொல்றா. எல்லாருக்கும் அப்ப டிஃபன் உண்டு சார். சார் நீங்க தான் இப்ப காமெடி பண்றீங்க. சரி, நம்ம இந்த செவ்வாய் தோஷ மேட்டருக்கு வருவோமா? என்னங்க டிஃபன்? நீங்க நிஜமாவே ஜோசிய சிகாமணி தான். சாப்பிடுங்க. போறோம் சார், போறோம் சார், போறோம். நீங்களே இருக்கிறீங்களா? சாப்பிடுங்கோ, சாப்பிடுங்கோ சார். இப்படி கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறவாளே எனக்கு ரொம்ப நன்னா பிடிக்கும். காஃபி, காஃபி. இந்திரே சார், காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே இன்னைக்கு டிஃபன். டிஃபன் காலி ஆயிடுச்சு, காஃபி கொண்டு வரேன். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கே, அது என்னன்னா? செவ்வாய் தோஷம் எப்படி இருந்தா எனக்கு என்ன சார்? என்ன சார் இப்படி சொல்லிட்டேன்? நீங்க தானே உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னேன். நான் எப்ப சார் எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னேன் சார்? இப்போதானே நீங்க சரி பரவாயில்ல, வேற எந்த தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன், என்னட்டு சொல்லுங்க. எனக்கு மதுரை பஸ் தோஷம். அது என்னது மதுரை பஸ் தோஷம் சார்? பரவாயில்ல, அந்த தோஷத்துக்கும் நான் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்க உங்க ஜாதகத்தை கொடுங்க. உளராதீங்க சார், நான் ஒன்றும் ஜாதகம் பார்க்க வரல சார். பின்ன வேறுக்காக வந்தேள்? மதுரை போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். பஸ் 1 hour லேட்டு. 1 hour டைமை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். சினிமா பீச்சு பார்க்குன்னு போனால் தண்டமாக காசு செலவாகும். அப்போ தான் உங்கள் போர்டை பார்த்தேன், நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுத்துக்க சார். இது இது ரொம்ப சீட்டு கேட்டடா, இப்படி எல்லாம் போய் பேசப்படாது. எது போய்? ஜோசிய சிகாமணின்னு பட்டம் கொடுத்தோம்னா வாய்க்கழியே சிரிச்சிங்களே, அது மாத்திரம் என்ன மெய்யா? உங்க சந்தோஷத்துக்காக ஒரு பொய்ய சொன்னேன், ஏன் சந்தோஷத்துக்காகவும் ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டேன். பொய்க்கு போய் சரியா போச்சு. மிஸ்ஸஸ் மகாதேவன், நீங்கள் கொடுத்த இட்லி ரொம்ப ஹார்டாக இருந்தது. வெந்தயம் உளுந்து காம்பினேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த கஸ்டமரை பார்க்கறதுக்கு தான் காத்தாலேருந்து விழுந்து விழுந்து டை கட்டின்றேளா. கொஞ்சம் லூஸாக எடுத்து நினைக்கிறேன், நானே கொஞ்சம் டைட் பண்ணி விடுறேன். தர்பூஸ் பிசினஸ் லேடி வியாபாரம் எப்படி இருக்குது? பதிலே காணும் சைலண்டாக வியாபாரம் பீஸ் பீஸ் போச்சா? நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் கேவலமான வியாபாரம், நம்ம ரேஞ்சுக்கே சரிப்பட்டு வராது. நீதான் கேட்கல, இப்ப அனுமதிக்கிற வியாபாரிகள் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். தர்பூசணில சாக்கரின் கலந்திருக்குன்னு சொன்னது நீதான்ல? ஏல எங்க வியாபாரத்தை கெடுக்கலாம்னு திட்டம் போட்டியால? ஐயோ அண்ணாத்த,
அப்படிலாம் எதுமே இல்ல நான் ஒண்ணு இல்ல விட்டனா மூஞ்சி மோர்ல எகிறினா அப்புறம் ஒரு மாசம் நீ ஹாஸ்பிடல் தான் அப்படில செஞ்சாதீங்க நான் சொல்லத கொஞ்சம் தயவு செஞ்சு விலா வரைய கேட்டுங்க சும்மா தமாஸ்க்கு இவளாண்ட ஒரு சவால் விட்ட அது இவ்வளவு தூரம் வில்லங்கமா போன எதிர்பார்க்கவே இல்ல சொல்லந்தாயம்மா அம்மா நீங்க ஒரு தர்பூசணி வியாபாரி அவர் உங்களுடைய புருஷங்கிறதுனால அவரை நாங்க இப்ப சும்மா விட்டு போறோம் இவர் எங்க ஊட்டுக்காரர் தாங்க ஆனா நாங்க டெம்பரரியா பிரிஞ்சிருக்கோம் அப்ப சொல்ல சொன்னல இப்ப சொல்லிட்டேன் ஏய் அப்ப கவனிச்சிரலாம்டா ஐயோ அப்படிலாம் எதுமே பண்ணாதீங்க இப்ப பாருங்க ஒரு மாச தர்பூசணி வியாபாரத்தை ஒரே நாள்ல முடிச்சு குடுக்குறேன் பாருங்க அண்ணா அவசியமா அப்படி போட்டு குத்திட்டாரு கொஞ்சம் ஒத்துதல இப்ப கவுண்டிங்கோ நான் எப்படி வியாபாரம் பண்றேன்னு கர்ணாகரன் காலனி பெரியோர்களே தாய்மார்களே சிறியோர்களே அன்பர்களே நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க உலகத்திலேயே தர்பூசணி தான் சூப்பரான பழம் அதுல தான் 1628 புரதன சத்துக்கள்லாம் இருக்குது ஏழை பழங்க மட்டும் இல்ல கோடீஸ்வரங்க கூட அதான் சாப்பிடுவாங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு பழமாவது சாப்பிடுங்க இல்லைன்னா என் மூஞ்சி தர்பூசணி பழமாடி பீஸ் பீஸா போடும்